இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் ஆனிவர்சரி. இந்தியாவில் ஜாண்டியர் வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷம் ஆச்சு. இந்த ஏன் பார்க்குற ஜாண்டியர் மாதிரி இல்லாமல் ஸ்டைலிஷான ஒரு ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா 8x18 டயர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த டயர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயரு, அதுக்கு கேஜிஎல் பர்ஃபார்மன்ஸுக்கு வந்து செட் ஆகிற காரணம் அதுதான். அப்புறம் ஃபுல்லாக ஆயில் டைப்புங்க, கிரீஸ் டைப் கிடையாது. நல்லா சீல் லைஃப் வரும் ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜாண்டியரில் 50-50 அடிங்க இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மாடல் வந்திருக்கு. அந்த மாடலை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். 50-50 அடியில் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, டயர் ஆப்ஷனில் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டயரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா 8x18 டயர் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த டயர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயரு, அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இப்போ 9.5x20. இந்த டயர் ஆப்ஷன் எங்கே பார்த்துருப்பீங்கன்னா மகேந்திராவில், சுராஜ்லலாம் பார்த்தீங்கன்னா 4-wheel டிரைவில 50 HP கேட்டகரியில் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி டயர் ஆப்ஷனோட பார்த்தீங்கன்னா இப்போ டிராக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ 50-50 அடியில் பார்த்தீங்கன்னா இதோட 3 மாடல் ஆச்சுங்க. 3 மாடல்னா என்னென்னா 8x18 டயர் ஆப்ஷனோட 4-wheel டிரைவில் 3 மாடல், 8x18 டயர் ஆப்ஷனோட இந்த டயர் ஒன்று, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிக் டயர் மாடல், 16 சைஸ் டயரோட பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் வருது. அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மாடல் இருக்குது 4-wheel டிரைவில். இதில் 2-wheel டிரைவ் ஆப்ஷனும் இருக்குங்க. ஸோ இந்த டிராக்டர் பற்றி டாப் டு பாட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ 50-50 அடி வந்து நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாடலுங்க. 50-50 அடி வந்து இல்லாத ஏரியாவே கிடையாது. மெயினாக பேலர் ஓட்டுறீங்க, பேலர் ஓட்டுறிங் பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறது 50-50 அடி தான். அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீர் வாட்டம் ஒன்று, ரெண்டாவது கம்ஃபோர்ட்டு நல்லாயிருக்கும். எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் சொகுசாக இருக்கும், சடவு தெரியாது, நல்லா கம்ஃபோர்ட்டாக இருக்கும். மெயினாக வேலை வராதுங்க, அதிக வேலை வராது ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் வந்து எடுக்கிறாங்க. எங்கள் ஏரியாவில் அதிகமாக எடுக்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரீசன் கேஜிஎல் ஓட்டருக்கு. கேஜிஎல்லில் பார்த்தீங்கன்னா வாழை வந்து அழிப்பாங்க அந்த கேஜிஎல் ஓட்டருக்காகவும், இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா பேலர் ஓட்டருக்காகவும் அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாண்டியர் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த ஜாண்டியர் டிராக்டரை பற்றி டாப் டு பாட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிராக்டர் வச்சுருக்கிறீங்க, எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போது ஜாண்டியரில் ஒரு டிராக்டர் ஏதாச்சும் ஒரு மாடல் ஓட்டி பார்க்கணும், வாங்கி ஓட்டணுங்கிற ஒரு ஆசை இருக்குது. செல்லமாக இதுக்கு பச்சைக்கிளைங்கிற பேரும் வச்சுக்கிறாங்க. டிராக்டர் வச்சுக்கிறீங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா இது செல்ல பேராக பச்சைக்கிளைன்னு வச்சுக்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஃபேவரான ஒரு டிராக்டர். ஸோ எல்என்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள ஒரு நல்ல ஒரு நேம் இருக்குது ஜாண்டியர்னா. ஜாண்டியர்னா பார்த்தீங்கன்னா இந்த 50-50 அடிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸான மாடலுங்க, மெயினாக பேலர் ஓட்டுறதுல. ஸோ இந்த டிராக்டர் யாருக்கெல்லாம் செட் ஆகும், என்னென்ன மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, மைலேஜ் என்ன, வாரண்டி என்ன, ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிராக்டர் பார்த்தீங்கன்னா நல்லா லுக் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதோட பானட் ஓப்பன் பண்ணணும்னா கீ மூலமாக தாங்க ஓப்பன் பண்ணணும். சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா பேட்டரி எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சேஃப்டிக்காக பார்த்தீங்கன்னா பானட் வந்து கீ மூலமாக ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பானட் ஓப்பன் பண்ண இந்தளவுக்கு ஓப்பன் ஆயிருங்க. ஃப்ரண்ட் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு சேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, நிறைய மவுண்டிங் ஆப்ஷனோட இருக்கும். அதுக்கடுத்து பேட்டரி 100 ஆம்ஸ் பேட்டரி ஒன்றுங்க. அதுக்கப்புறம் ரேடியேட்டர் இருக்கும், ரிட்டன் டீசல் கூலர் கொடுத்துருப்பாங்க. டீசல் வந்து பம்புக்கு போயிட்டு மிச்சமாகக்கூடிய டீசல் வந்து கூலாகி டேங்க்கு போகுங்க. இதனால் வந்து டீசல் அப்பவும் கூலிங்காகவும் இருக்கும், இதனால் மைலேஜ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரிட்டன் கூலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஏர் ஃபில்ட்ரு ட்ரை டைப் டியூயல் எலமெண்ட்டுங்க, நல்லா பெரிய சைஸ் ஃபில்ட்ரு வித் சோக்கோடு கொடுத்துருப்பாங்க. ஏர் ஃபில்ட்ரு இது தெரியாமல் ரொம்ப டஸ்ட் ஏறிடுச்சுன்னா சோக்கில் வந்து உங்களுக்கு இண்டிகேஷன் ஆகும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏர் ஃப்ளோ வந்து நல்லா நீட்டாக இருக்குங்க, இன்ஜினுக்கு அவ்வளோ சீக்கிரம் ஹீட் ஆகாது. ஸோ நல்லா நீட்டாக வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஜாண்டியர்னாவே இன்னொன்று என்னென்னா அதிகமாக ஹீட் ஆகும் ஹீட் ஆகும்னு ஒரு பேர் வந்து வந்திருக்கு. என்னென்னா ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபுட்போர்டு வந்து ரொம்ப கீழே இருக்கும். அதோட அந்த டீசல் டேங்க் பின்னாடி போயிடுறதுனால காலுக்கிட்டே கிளச் ஹவுசிங் வந்துடும் இன்ஜினு, அதுக்கடுத்து ஃபுட் ரெஸ்ட்டு அந்த மாதிரி ஆப்ரேட்டர் ஸ்பேஸ் அந்த மாதிரி வந்துடுறதுனால தான் ஹீட் வந்துச்சு. இப்போ அதை ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறக்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா எல்லா ஏரியாலையும் டைட்டாக சீல் பண்ணிக்கிறாங்க. இங்கே சீலிங்கு இங்கே சீலிங்கு அதை மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவும் டோட்டலாக சீல் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஏர் சர்க்குலேஷன் இந்த ஏரியாவுக்கு வராது. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வர மாடலெல்லாம் பார்த்தீங்கன்னா காலுக்கு வந்து ஹீட் வராதுங்க. காலு ஹீட் வருது, ஹீட் வருதுன்னா எல்லா இன்ஜின்லேயும் ஹீட் வருங்க. ஹீட் வராமல் வந்து டீசல் இன்ஜின் வந்து ஒர்க் ஆகாது, ஹீட் கண்டிப்பாக வரும். என்னென்னா இதோட டிசைன் கான்செப்ட் வந்து காம்பேக்டாக கொடுக்கணுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதையும் ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போது எல்லா ஏரியாவும் டோட்டலாக சீல் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து குறிப்பிட்ட ஹவரில் வந்து இதெல்லாம் டேமேஜ் ஆகிடுச்சுன்னா மாற்றிட்டிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு அந்த பிரச்சனை வராதுங்க. காலுக்கு ஹீட் வருது அப்படிங்கிற தொல்லையே இருக்காது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த மாடலில் அந்த பிரச்சனையே இருக்காதுங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா இன்ஜின் செக்ஷன் டோட்டலாக வந்து எந்த ஏரியாவும் டஸ்ட் போகாத மாதிரி, பெல்ட் செக்ஷனுக்கெல்லாம் டஸ்ட்டெல்லாம் எதுவும் போகாத மாதிரி நல்லா ப்ரொடக்ஷனோடு கொடுத்துருக்குறாங்க. ரேடியேட்டருக்கான ரிசர்வேயரும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும்.
இது ஒரு நான் டர்போ இன்ஜினுங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா, இன்ஜின் பார்த்தீங்கன்னா இதில் ஜாண்டியரோட இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 3 cylinder 2.9 liter இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஸ்பெஷலான ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் நல்ல லைஃப் வந்து கொடுக்குங்க. இதில் பிஸ்டன் கூலிங் நாசிலெலாம் கொடுத்துருக்காங்க, பேரலல் கூலிங் டெக்னாலஜி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் உங்களுக்கு நல்ல லைஃப் வந்து கொடுக்குங்க. பேரலல் கூலிங்னா ஈவனாக பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து சப்ளை ஆகும் மூணு பிஸ்டனுக்கும். ஒரு பிஸ்டன்லேருந்து ஜிக்ஸாக்காக போச்சுன்னா ஒரு பிஸ்டனோட ஹீட் எடுத்துகிட்டு அடுத்த பிஸ்டனுக்கு போகிறப்போ சுடு தண்ணி மட்டும் தான் போகும், ஹீட்டை வந்து எடுக்காது. பேரலல் கூலிங்கிறதுனால உங்களுக்கு ஹீட்டை வந்து நல்லா எடுத்துகிட்டு போகும், இன்ஜின் வந்து ஹீட் ஆகாது. அந்த மாதிரி டெக்னாலஜி. பிஸ்டன் கூலிங் மாஷின்லாம் பிஸ்டன் மேலே ஆயில் வந்து ஸ்ப்ரே ஆகிட்டே இருக்கும், அந்த ஒரு டெக்னாலஜியெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால் இன்ஜின் லைஃப் வந்து நல்லாயிருக்குங்க. பம்புன்னு பார்த்தா போச்சோட இன்லைன் பம்புங்க, மூணு சிலிண்டருக்கான இன்லைன் பம்பு இருக்கும். ஃபில்டர் எலமெண்ட் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் டைப்பில் வந்து கொடுத்துட்டாங்க, யூஸ் அண்ட் த்ரோ டைப்பு. 250 மணி நேரத்துக்கு யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணி வேறு ஃபில்டர் போட்டுக்கலாங்க, அந்த மாதிரி டைப்பு. அதுக்கடுத்து ஒரு தண்ணி ஃபில்டர் ஒன்று இருக்குங்க, இதெல்லாம் இருக்கும், நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த செக்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்குறாங்க. இன்ஜினுக்கு ரைட் சைட்லேன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பம்பு, செல்ஃப் மோட்டர் இதெல்லாம் இருக்கும், இன்லெட் செக்ஷன் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஆல்டர்னேட்டரிங் இருக்கும், இன்ஜின் ஆயில் ஃபில்டரிங் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா 36 liter ஃப்ளோரைட்டோட இருக்கக்கூடிய ஹைட்ராலிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, நல்லா ஹெவி டியூட்டி ஹைட்ராலிக்ஸு. கீர் ஆயில் பம்பு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கான ஃபில்டர் எலமெண்ட் பார்த்தீங்கன்னா கீர் பாக்ஸ் கிட்டேயே, ஆயில் சம்பு கிட்டேயே கொடுத்துருப்பாங்க, ஆயில் செக்ஷன் ஆகக்கூடிய இடத்துலையே. இந்த இன்ஜினை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேங்க, சவுண்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். டிராக்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னா இந்த சேஃப்டிக்காக இந்த கீர் வந்து நியூட்ரல் இருக்கணும், அப்போ தான் டிராக்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுங்க. இன்ஜின் வந்து நல்லா நீட்டாக இருக்குது, நல்லா நீட்டான பவர் வந்து இருக்கும். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ் ஆனிவர்சரி, இந்தியாவில் ஜாண்டியர் வந்து பார்த்திங்கன்னா 25 வருஷம் ஆச்சு. அந்த ஆனிவர்சரி ஸ்பெஷல் மாடலுங்க இதெல்லாம். இது ஒரு லிமிட்டட் எடிஷன் மாடல்ஸு, இப்போ ஒரு 1 இயருக்கு பார்த்திங்கன்னா இந்த மாடல்ஸ்லாம் வரும். இந்த மாடல்ஸில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேச்சிங் வரும், அப்புறம் ஸ்டேரிங் வீல் பார்த்திங்கன்னா நார்மலாக பார்க்குற ஜாண்டியர் மாதிரி இல்லாமல் ஸ்டைலிஷான ஒரு ஸ்டேரிங் வீல் வந்து கொடுத்துருப்பாங்க இதில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆனிவர்சரி ஸ்பெஷல் மாடலாக இந்த மாடலில் வரக்கூடியதுங்க. இன்ஜின் வந்து எல்லா ஏரியாவுக்கும் நல்லா செட் ஆகுங்க, நல்லா பவர் இருக்கும், ப்ளஸ் வந்து மைலேஜ் இருக்குங்க. பேலர் ஓட்டருக்கு மெயினாக கீர் வாண்டாக இருக்கிறதுனால தான் அதிகமாக சூஸ் கீர் பாக்ஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். ஜாண்டியர் பொறுத்த வரைக்கும் நல்லா பக்காவான ஸ்மூத்னஸ் இருக்கும், ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. அதுக்கடுத்து டிராக்டரோட லென்த்து, வீல் பேஸு, டயர் ஆப்ஷன் இதெல்லாம் பார்க்கலாம். டிராக்டரோட வெயிட்னு பார்த்தா 2 டன்னுங்க, 2000 கிலோ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா டோட்டல் வெயிட்டு. எல்லா ஃபீல்டுக்கும் நல்லா செட் ஆகும். ட்ரைலேண்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டால் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராகும். பேடி ஃபீல்டு சேர்த்த அளவுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் இருக்கக்கூடியதை அப்படியே கொண்டு போய் இறக்குனீங்கன்னா பக்காவான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனோட இருக்குது. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா 5.5 அடிங்க. டிராக்டரோட லென்த்துன்னு பார்த்தா 10.5 feet 10.5 அடிங்க. இந்த ஃபீல்டு டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பாக்டான ஃபீல்டு, சின்ன சின்ன வயல்லலாம் ஈஸியாக திருப்பி ஓட்டுறக்கு, விதப்புக்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக செட் ஆகுங்க. அதோட இந்த டயர் ஆப்ஷன் வந்து 4-wheel drive ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் அகலமான டயர் கொடுத்ததுனால கல்டிவேட்டர் யூசேஜ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து எடுக்க முடியுங்க இந்த டிராக்டர் பொறுத்த வரைக்கும். அதுக்கடுத்து ஆக்சில், ஃப்ரண்ட் ஆக்சில் பாருங்கள். இதில் ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 9.5 to 20 பின்னாடி பார்த்தீங்கன்னா 14 சைஸுங்க. ஸ்டாண்டர்டாக ஒரே சைஸ் தான், டயர் ஆப்ஷனில் எந்த சேஞ்சஸும் கிடையாதுங்க. இதில் விட பெரிய டயர் வேணும்னா இதுலேயே பிக் டயர் மாடல் இருக்குங்க. முன்னாடி பின்னாடி 16 சைஸு, ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 8.3 to 24, இன்னும் கொஞ்சம் உயரமாக வரும். அந்த டயர் ஆப்ஷன் இருக்குது. ரொம்ப ஹெவியான இம்ப்ளிமெண்ட் போட போகிறோம் அப்படின்னா அந்த டயர் மாடல் எடுத்துங்க. நார்மலான யூசேஜ் தான் அப்படின்னா இந்த டயர் ஆப்ஷன் வந்து ஒரு பெஸ்ட்டான டயர் ஆப்ஷனாக இருக்குங்க. ஃப்ரண்ட் ஆக்சில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி சீல்டு ஆக்சிலுங்க, பெவல் பினியன் டைப் ஆக்சில் வந்து கொடுத்துருக்குறாங்க, நல்லா ஹெவி டியூட்டியான ஆக்சிலுங்க. இதில் ஆக்சிலில் ப்ரீத்திங் பாயிண்ட்டோட வந்துடும், ஏர் சர்க்குலேஷன் இருந்துட்டே இருக்கணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டெல்லாம் ரிலீஸ் ஆகும், சீல் லைஃப் வரும். இதில் ஸ்பைசரோட ஃப்ரண்ட் ஆக்சில் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க, நல்லா குவாலிட்டியான ஆக்சில், ஆக்சில் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும். ஸ்டேரிங்கும் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பவர் ஸ்டேரிங் தான் கொடுத்துருக்குறாங்க, டபுள் ஆக்டிங் பம்ப் கொடுத்துருப்பாங்க, சிங்கிள் சைடு பவர் ஆக்ட் ஆகிற மாதிரி டைராய்டு மூலமாக பவர் பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஆக்சிலுக்கு பின்னாடி கொடுத்ததுனால உங்களுக்கு அதிகமாக டேமேஜஸ் இருக்காது இந்த ஏரியாவில், நல்லா நீட்டாக இருக்குது.
அதுக்கடுத்து ஆப்ரேட்டர் ஏரியா, ஆப்ரேட்டர் ஏரியா பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும். இந்த ஏரியா ஃபுட் ரெஸ்ட் ஏரியா சென்டர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரப்பர் மேட் மாதிரி கொடுத்துட்டாங்க, அதனால் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும், நல்லா கிரிப்பாக இருக்கும் ஆப்ரேட்டருக்கு பார்த்திங்கன்னா. சீட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் இருக்குது. வியூவை பொறுத்த வரைக்கும் சீட்டை நீங்கள் பின்னாடி தள்ளத்தள்ள ஹைட் ஆகிட்டே போவீங்க, ஆப்ரேட்டர் சீட்டு வந்து ஹைட் ஆகும். ஹைட் ஆகுறீங்களா பின்னாடி தள்ளி வச்சுக்கலாம், நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும், நல்லா நீட்டாக இருக்குதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கன்சோல் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஸ்வல் அதே மாதிரி தாங்க, அதில் இந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆர்பிஎம்மு, டீசல் லெவலு, டெம்பரேச்சர் இதெல்லாம் இருக்கும். ஹவர்ஸ் வந்து டிஜிட்டல் இருக்கும். ரைட் சைடில் மெயின் லைட் கண்ட்ரோலு, ஹாரனு, ஹேண்ட் ரேஸ் இதெல்லாம் இருக்கும். ஹசார்டிங் இருக்கும் ரைட் சைடில், லெஃப்ட் சைடில் இண்டிகேட்டரு, 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டிங் இருக்குங்க. மொபைல் ஃபோன் ஹோல்டரு கீழே இருக்கும். கீ பேரில் சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, காலெல்லாம் எதுவும் போட்டு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இக்னிஷன் கட் ஆஃபு, பார்க்கிங் பிரேக் இங்கே இருக்குங்க. இந்த மாதிரி வச்சு கொடுத்துருக்குறாங்க. பெடல்ஸ்ன்னு பார்த்தா இதில் புஷ் பெடல் டைப் வந்து கொடுத்துருக்குறாங்க. கிளச்சு பார்த்தீங்கன்னா இதில் டபுள் கிளச்சுங்க, ஐபிடின்னு சொல்லுவாங்க, பிடே கிளச் இங்கே இருக்குங்க. இதனாலேயே பேலருக்கு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. வந்த ஜாண்டியர் வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா 51 சைபர்னால் இந்த மாடலெலாம் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்தே இண்டிபெண்ட் கிளச் வந்ததுனால தான் பேலருக்கு வந்து நல்லா செட் ஆச்சு, நல்லாயிருக்கும். கிளச்சும் நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுங்க எங்கேஜ் பண்ணுறதுக்கு. அதுக்கடுத்து பிரேக்ஸ், பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயில் இம்மஸ்ட் பிரேக்குங்க. பிரேக்கோட எஃபிஷியன்சி வந்து நல்லாயிருக்கும், ஜாண்டியர் சொல்லவே தேவையில்லை, பிரேக் அடித்தா அப்படியே நிற்குங்க. அதே மாதிரி பிரேக் ஒன் சைடு பிரேக்கிங்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஜாண்டியர் பொறுத்த வரைக்கும். கீர் பாக்ஸ், கீர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 8+4 மாதிரி கீர் பாக்ஸுங்க, காலர் ஷிஃப்ட்டு. இந்த கீர் பாக்ஸ்க்காகவே தான் நிறைய பேர் வந்து வண்டி எடுக்கிறதுங்க, அப்படியே தொட்டா கீர் விழுகும். அப்புறம் இதில் ஏ தேட டாப்பாக போட்டு பேலர் ஓட்டுறக்கு, இதுக்காகவே தான் ஜாண்டியர் வந்து அதிகமாக எடுத்தாங்க. சட்டில் ஷிஃப்ட் மாதிரிங்க, ஒரு கையில் கீர் லிவரு, ஒரு கையில் ஹைட்ராலிக் லிவரு, அந்த மாதிரி பிடிச்சிட்டே ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆச்சுங்க ஹார்வெஸ்ட்டு ஃபீலுக்கெல்லாம். அதுக்கப்புறம் ஃபோர் வீல் டே ஆனால் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு கொடுத்துருப்பாங்க. பிடிஏ செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பிடிஏ கிளச்சு கிட்டே கொடுத்துருப்பாங்க, 540 540ங்கிற மாதிரி. இதில் வேணுன்னா ரிவர்ஸ் பிடிஏ அட்டாச் பண்ணிக்கலாங்க, ஆப்ஷன்லாம் இருக்குது. அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ், ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஜேடி ஹைட்ராலிக் இருக்குது, இல்லைன்னா மீட்டா ஹைட்ராலிக் இருக்குது. உங்களோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி ஹெவி டியூட்டியாக வேணும் அப்படின்னா ஜேடி ஹைட்ராலிக் வாங்கிக்கலாங்க, லைட் டியூட்டி அப்ளிகேஷன்னா மீட்டா ஹைட்ராலிக் வேணாலும் இருக்குது. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் லைஃப் பொறுத்த வரைக்கும். ஜேடியோட ஹைட்ராலிக்ஸ் வந்து கொடுத்துக்கிறாங்க, நல்லா லைஃப் கொடுக்கும், லிவரெல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நல்லா ஸ்மூத்னஸாக இருக்குங்க, சடவே சளிப்பே தெரியாது அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் லிவரேஜை பொறுத்த வரைக்கும். அதிலே லிஃப்ட் ஓமேட்டிக் ஆப்ஷனும் கொடுத்துட்றாங்க இதில். அப்புறம் 2-way DC வந்துருங்க ஃபேக்ட்ரி டட, 1-way டினான்டோட வந்துடும். அதுமாதிரி நல்லா நீட்டாக இருக்குது, ஹைட்ராலிக் அட்டாச்மெண்ட்டுக்கெலாம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் டிஆர்சி வால்வ் வந்துருங்க, டிரான்ஸ்போர்ட் லாகுமாங்க, ட்ராப் ரேட் கண்ட்ரோல் வால்வ் இதுதாங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா இறங்காது, சர்வீஸ் டைம்லலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஆஃப், அது ஒரு பாதி ஒரு முக்கால் வாசி க்ளோஸ் பண்ணிட்டீங்க, 90% க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலரெல்லாம் போட்டிருக்கிறீங்கன்னா சடனாக இறங்காதுங்க. ஆயில் ரிலீஸ் வால்வு தாங்க அது, ஹைட்ராலிக் ரேம்போட ஆயில் ரிலீஸ் வால்வு. ஸோ அது வந்து மெதுவாக இறங்கும், அப்போ என்னென்னா சடனாக இறங்காது, ஸ்லோவாக இறங்குங்க. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது டிஆர்சி வால்வில். ஃபெண்டர் ஒர்க்கெல்லாம் நீட்டாக கொடுத்துருக்காங்க, நல்லா கிளியரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, கேப்பெல்லாம் இருக்கும், நல்லா நீட்டாக இருக்குது. ஆக்சில் பார்த்தீங்கன்னா அதில் பிளான்டரி ஆக்சிலுங்க. ஜாண்டியரில் நீங்கள் என்ன மாடல் போயிட்டிங்கனாலும் நான் 35 SP இருக்குது, எல்லா மாடலுக்கும் பிளான்டரி ஆக்சில் தான் கொடுப்பாங்க, நல்லா லைஃப் கொடுக்கும், சடன் டார்க் இருக்கும், காலை விட்டு எடுத்திங்கன்னா அப்படியே பவர் பறச்சிட்டு போகும். அதனால தான் பறைக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா கேஜியில் யூசேஜுக்கெல்லாம் எங்கள் ஏரியாவில் அதிகமாக ஜாண்டியர் செலக்ட் பண்ணுறாங்க. காலை கிளச்சிலேருந்து காலை எடுத்தால் பறைக்கணும், பறைச்சா மட்டும்தான் பார்த்திங்கன்னா வாழை முட்டியெல்லாம் வேரோட பிடுங்கி எடுத்து மண்ணுக்குள்ள அமுத்த முடியும். ஸோ அதனை கேஜியல் பெர்ஃபார்மன்ஸுக்கு வந்து செட் ஆகிற காரணம் அதுதான். அப்புறம் ஃபுல்லாக ஆயில் டைப்புங்க, கிரீஸ் டைப் கிடையாது, நல்லா சீல் லைஃப் வரும் ஜாண்டியரை பொறுத்த வரைக்கும், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதுக்கடுத்து ஹைட்ராலிக்ஸ், ஹைட்ராலிக்ஸ் பார்த்திங்கன்னா இதில்
கேட்டகரி 2 ஹைட்ராலிக்ஸுங்க, 2000 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி ஜேடி ஹைட்ராலிக்ஸு. 3 ஹோல்ஸ் இருக்கும் சென்சிங்கில். இது வந்து புஷ் டைப் ஹைட்ராலிக்ம்பாங்க. புஷ் பண்ணால் சென்சிங் வந்து ஒர்க் ஆகுங்க. லோ கலப்பை அளவுக்குலாம் இதில் போட்டு யூஸ் பண்ணுங்கள். லோ ஹை சென்சிங்லேயோ லோ மீடியம் சென்சிங்லேயோ இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்டில் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ரொட்டாவேட்டரெலாம் யூஸ் பண்ணுறேன்னா இங்கே ஒரு பெட்டு வந்து போட்டுக்குங்க, ரெயில் பெட்டில் அது ஒன்று இருக்குது. பிடிஓ சாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 6 பிளைன் சாஃப்ட்டுங்க. இதெல்லாம் இருக்கும். ஆயில் லெவல் வந்து இங்கே தெரிஞ்சிடும், கீர் பாக்ஸோட ஆயில் லெவல் கேஜ் வந்து இங்கே கொடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் இருக்கும். அப்புறம் கவரை வந்து ரிமூவ் பண்ணிடுவீங்க எல்லாம் இட்டு போனீங்கன்னா. அப்புறம் இந்த பிளேட்டை வந்து இதோட கட் பண்ணி எடுத்துருங்க, இதில் மண் தங்கிடும், அதை க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதை ஒரு இந்த ஒன்று பார்த்துக்குங்க. அப்புறம் தனியாக பெட் ஒன்று போட்டுக்குங்க, அதை பெட்டு ஃபோட்டோ ஆனாலும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேங்க. அப்புறம் 2-way டிசி வால்வ் வந்துருங்க, இது குயிக் ரிலீஸ் வால்வும்பாங்க, அந்த மாதிரி QRC வால்வுங்க. வால்வ் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும், மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிருங்க. இந்த மாதிரி குயிக் ரிலீஸ் டைப்பு நல்லா நீட்டாக கொடுத்துக்கிறாங்க. டீசல் டேங்க் பின்னாடி இருக்கும். ஸோ இந்த டிராக்டரை பற்றி இதில் ஸ்டேன்னு பார்த்தா செயின் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கெலாம் இது வந்து செட் ஆகும். பேலரெல்லாம் மாட்டருக்கு பார்த்தீங்கன்னா செயின் டைப் தான் செட் ஆகுங்க, நல்லா லைஃப் கொடுக்கும். இதுவுமே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் அசம்பிளின்னு பார்த்தா இதில் சிங்கிள் சைடு கொடுத்துருப்பாங்க, டபுள் சைடு கேட்டு வைங்க. ஸ்பெஷலான அட்டாச்மெண்ட்டுக்கு ஒன் சைடாக இம்ப்ளிமெண்ட் வந்து வச்சு ஓட்டணும் அப்படின்னா ஸ்பெஷலான அட்டாச்மெண்ட்டுக்கெலாம் டபுள் சைடு இருந்தால் ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே மேலெல்லாம் கவர் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஒரு சில பிராண்ட்லாம் இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க த்ரெட்டுக்கு, இந்த மாதிரி கவர் பண்ணிட்டீங்கன்னா டஸ்டெல்லாம் எதுவும் போய் அடைக்காதுங்க. ஸோ அது வந்து எவ்வளோ நாள் யூஸ் பண்ணாலும் இந்த ஃப்ரீனஸ் வந்து அப்படியே இருக்கும். ஸோ அந்த டிராக்டரை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குது டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ், டிராக்டரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, இதோட இதில் ஏதாவது அப்டேட் வந்து உங்களுக்கு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். ஜாண்டியரில் 50-50D வச்சுருந்தீங்கன்னா இந்த அப்டேட்டை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த டயர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் மாடலில் இந்த அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க, இதை பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இதோட மைலேஜ்னு பார்த்தா ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 5 லிட்டர் வரைக்கும் போகுங்க. ரொட்டாவட்டர்லாம் பார்த்தீங்கன்னா பிடி யூசேஜ்லாம் லைட் டியூட்டி அப்ளிகேஷனுக்கெல்லாம் ஒரு 4 to 4.5 லிட்டர் டீசல் வந்து போவாங்க இதோட மைலேஜ்னு பார்த்தா. கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11 லட்சம் வருதுங்க. கரெக்டான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா ஷோரூமில் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாரண்டின்னு பார்த்தா 5 இயர்ஸ் வாரண்டிங்க, 2 இயர்ஸ் ஃபுல் வாரண்டி, 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்டட் வாரண்டிங்கிற மாதிரி வாரண்டிக்கு வரைச்சி வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதாங்க டிராக்டர் பற்றி உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். பேலர் ஓட்டுறவங்களுக்கு, ஓன் யூஸ்க்கு ட்ரெய்லர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, உழவு இருக்குது எங்கள் ஏரியாவில் பேலர் ஓட்டு இருக்குது, அதிகமாக பேலர் ஓட்டு இருக்குது, ரொட்டாவேட்டர் இருக்குது அப்படின்னா 4-wheel டிரைவ் எடுங்க மெயினாக தயவு செஞ்சு. நல்லா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அப்போ தான் டிராக்டரோட முழு பவரையும் அப்போ தான் நீங்கள் எடுக்க முடியும். 4-wheel டிரைவ் எடுத்தால் மைலேஜ்லாம் எந்த டிராபேக்கும் வராதுங்க. நீங்கள் பிடிஓலெல்லாம் 4-wheel டிரைவ் போடவே தேவையில்லை. கலப்பை உழவுக்கு மட்டும் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டெப்த்து கொடுத்து உழவு எடுக்க முடியும், அதுதாங்க மெயின். அதிகமாக வாடகைக்கு யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ஓன் யூஸ் ஃபார்மர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் வந்து செட் ஆகுங்க. பேலர் ஓட்டுறவங்களுக்கு மெயினாக செட் ஆகுங்க இந்த டிராக்டரு. ஸோ டிராக்டரை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.